Hi friends, இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா. வெல்கம் டு டார்கெட் 180 ஐஎஸ் அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் செகண்ட் டேம் புக்கில் வரலாறுல ஃபஸ்ட் லெசன், இந்தியாவில் கல்வி வளர்ச்சி. கற்றல் நோக்கங்கள்: பண்டைய கால இந்தியாவில் கல்வி முறையை பற்றி அறிதல், இடைக்கால மற்றும் நவீன இந்தியாவில் ஏற்பட்ட கல்வி வளர்ச்சி பற்றி புரிந்து கொள்ளுதல், ஆங்கிலேய ஆட்சியின் போது ஏற்பட்ட கல்வி வளர்ச்சியினை பகுப்பாய்வு செய்தல், தேசிய கல்விக் கொள்கையின் முக்கியத்துவம் பற்றி கலந்தாய்வு செய்தல், தமிழ்நாட்டில் ஏற்பட்ட கல்வி வளர்ச்சி பற்றி புரிந்து கொள்ளுதல். அதாவது பண்டைய கால இந்தியாவில் வந்து கல்வி முறையை பற்றியும், இடைக்கால மற்றும் நவீன இந்தியாவில் ஏற்பட்ட கல்வி வளர்ச்சி பற்றியும், ஆங்கில ஆட்சியின் போது ஏற்பட்ட கல்வி வளர்ச்சியினை வந்து பகுப்பாய்வு செய்தல் பற்றியும் நம்ம பார்க்கலாம். தேசிய கல்விக் கொள்கையின் முக்கியத்துவம் மற்றும் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட கல்வி வளர்ச்சி பற்றியும் இந்த லெசனில் பார்க்கலாம். அறிவு என்பது மனிதனின் மூன்றாவது கண். அறிமுகம்: கல்வி என்பது அறிவு, திறன்கள் மற்றும் மதிப்புகளை பெறுதலும் பகிர்தலுமான ஒரு தொடர்ச்சியான செயல்முறையாகும். அதாவது கல்வினா அறிவு, திறன்கள் மற்றும் மதிப்புகளை வந்து பெறுதலும் பகிர்தலுமான ஒரு தொடர்ச்சியான செயல்முறை தான் கல்வி. கல்வி ஒரு முற்போக்கான சமுதாயத்தில் அடித்தளமாகவும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. பொறுப்புள்ள குடிமக்களை வந்து உருவாக்குவதிலும் கல்வி ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஸோ கல்வி வந்து எதுக்கெல்லாம் முக்கிய பங்கு வகிக்குதுன்னா, ஒரு பொறுப்புள்ள குடிமக்களை உருவாக்குவதிலும் இந்த கல்வி வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. நாம் வாழும் இந்த உலகத்தில் தொடர்ச்சியான மாற்றங்களையும் வளர்ச்சியையும் வந்து கண்டு வருகிறது. எனவே சவால்களை எதிர்கொள்ளவும் தடைகளை எல்லாம் தகர்த்தெறியவும் நாம் நன்கு வந்து படித்தவர்களாக இருப்பதுடன் மனிதனை வந்து மேம்படுத்தும் செயலிலும் கல்வி எவ்வாறு பங்காற்றுகிறது என்பதையும் அறிந்து கொள்ளணும். ஸோ இந்தியாவில் வந்து பல்வேறு காலகட்டங்களில் ஏற்பட்ட கல்வி வளர்ச்சியை பற்றி இந்த பாடத்தில் பார்க்கலாம். பண்டைய கால இந்தியாவின் கல்வி. தொடக்க காலத்தில் இருந்தே பாரம்பரியமாக கற்றல் மற்றும் கற்பித்தல் வந்து இந்தியாவில் நடைமுறையில் இருந்ததாக வரலாற்று ஆதாரங்கள் நமக்கு தகவல்களை வழங்குகின்றன. வேதம் என்ற சமஸ்கிருத சொல்லிற்கு வந்து அறிவு என்று பொருள். ஸோ வேதம் என்றது என்ன சொல்லுனா சமஸ்கிருதம், அதில் வந்து என்ன பொருள்னா அறிவு என்று பொருள். இச்சொல்லானது வித் என்ற சொல்லிலிருந்து வந்து பெறப்பட்டது. ஸோ இது முக்கியமான க்வெஸ்சன், நோட் பண்ணிக்கோங்க. இதன் பொருள் வந்து அறிதல் என்பதாகும். ஸோ இச்சொல்லானது வந்து எதிலிருந்து தோன்றியதுனா வித் என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் என்னென்னா அறிதல். நமது பண்டைய கல்வி முறை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே உருவானது. இது தனி நபரின் உள்ளார்ந்த மற்றும் மறைந்திருக்கும் திறன்களை வந்து வெளிக்கொணர்வதன் மூலமும் அவரின் வந்து முழுமையான வளர்ச்சியில் கவனம் செலுத்தியது. ஸோ இந்த கல்வியானது பணிவு, உண்மை, ஒழுக்கம், சுயசார்பு மற்றும் அனைத்து படைப்புகளின் மீதும் மரியாதையுடன் வந்து இருத்தல் ஆகிய மதிப்புகளையும் வலியுறுத்துகிறது. கற்றலுக்கான ஆதாரங்கள்: பாணினி, ஆரியப்பட்டா, காத்யாயனா மற்றும் பதஞ்சலி ஆகிய பெயர்களை நீங்கள் கட்டாயம் கேள்விப்பட்டிருத்தல் வேண்டும். ஸோ இந்த பெயர்களெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கணும். பாணினி, ஆரியப்பட்டா, காத்யாயனா மற்றும் பதஞ்சலி, இவர்களின் எழுத்துக்களும் சரகர் மற்றும் சுஸ்ருதர் ஆகியோரின் மருத்துவ குறிப்புகளும் வந்து கற்றலுக்கான ஆதாரங்களை வந்து இருந்திருக்கு. வரலாறு, தர்க்கம், பொருள், விளக்கம், கட்டிடக்கலை, அரசியல், விவசாயம், வர்த்தகம், வணிகம், கால்நடை வளர்ப்பு மற்றும் வில்வித்தை போன்ற பல்வேறு துறைகளும் வந்து கற்பிக்கப்பட்டன. உடற்கல்வியும் ஒரு முக்கியமான பாடத்திட்டமாகவும் இருந்திருக்கு. ஸோ மாணவர்கள் வந்து குழு விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு செயல்பாடுகளிலும் பங்கேற்றிருக்காங்க. கற்றலின் அனைத்து அம்சங்களிலுமே வல்லுநர் ஆவதற்கும் குருக்களும் அவரது மாணவர்களுமே மனசாட்சிக்கு கட்டுப்பட்டும் இணைந்து பணியாற்றி வராங்க. ஸோ மாணவர்களின் திறன்களை வந்து மதிப்பீடு செய்வதற்கும் இலக்கிய விவாதங்கள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. கற்றலில் மேம்பட்ட நிலையில் உள்ள மாணவர்களெல்லாம் இளைய மாணவர்களுக்கு வந்து வழிகாட்டியிருக்காங்க. சக மாணவர்களுடனான குழு கற்றல் முறையும் நடைமுறையில் வந்து இருந்திருக்கு. ஸோ அந்த அப்போ வந்து குழு கற்றல் முறையில் வந்து நடைமுறையில் இருந்திருக்கு. பண்டைய கால இந்தியாவில் கல்வி முறை ஒரு வாழ்க்கை முறை.
பண்டைய இந்தியாவில் வந்து முறையான மற்றும் முறைசாரா கல்வி இரண்டுமே இருந்திருக்கு. ஸோ எந்தெந்த கல்வி இருந்திருக்குன்னா, பண்டைய இந்தியாவில் வந்து முறையான கல்வி, முறைசாரா கல்வி, இல்லங்கள், கோயில்கள், பாடசாலைகள், குருகுலங்கள் ஆகியவற்றில் அப்பகுதிக்கு ஏற்ற கல்வியும் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ எங்கெல்லாம் கல்வி வந்து வழங்கப்பட்டிருக்குன்னா, இல்லங்கள், கோயில்கள், பாடசாலைகள், குருகுலங்கள் ஆகியவற்றில் அப்பகுதிக்கு ஏற்றவாறு கல்வியெல்லாம் வழங்கப்பட்டிருக்கு. வீடுகள், கிராமங்கள் மற்றும் கோயில்களில் இருந்த மக்கள் சிறு குழந்தைகளுக்கு வந்து பக்தியுடன் நேர்மையான வாழ்க்கை முறைகளை வந்து வாழ ஊக்குவித்திருக்காங்க. கல்வி அளிப்பதிலும் கற்றல் மையமாக செயல்படுவதிலும் கோயில்கள் எல்லாம் ஒரு முக்கிய பங்கு வகித்திருக்கு. மாணவர்கள் தங்கள் உயர் படிப்புக்காக விகாரங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் சென்றிருக்காங்க. வாய்வழியாகவே கற்பித்தலும் இருந்திருக்கு. ஸோ குருகுலங்களில் பார்த்தோம்னா கற்பிக்கப்பட்டவைகளெல்லாம் மாணவர்கள் நினைவிலும் ஆள் சிந்தனையிலும் வந்து வைத்திருந்தனர். பல குருகுலங்கள் வந்து முனிவர்களின் பெயராலேயும் வந்து அழைக்கப்பட்டிருக்கு. ஸோ யாருடைய பெயராலே வந்து குருகுலங்கள் எல்லாம் அழைக்கப்பட்டிருக்குன்னா, முனிவர்கள். காட்டில் அமைதியான சூழலில் அமைந்த குருகுலங்களில் வந்து நூற்றுக்கணக்கான மாணவர்களும் ஒன்றாக தங்கி கற்றுக்கொண்டிருக்காங்க. ஸோ தொடக்க காலத்தில் வந்து ஆசிரியரால் தன்னை சுற்றி இருந்த மாணவர்களுக்கும் கல்வி வழங்கப்பட்டிருக்கு. மேலும் குருவின் வீட்டில் குடும்ப உறுப்பினர் போல வந்து தங்கி கல்வி பயின்றிருக்காங்க. இதுவே தான் குருகுல கல்வி முறை எனப்பட்டது. ஸோ குருவினோட வீட்டிலே வந்து தங்கி அவங்க வந்து கல்வி பயின்றிருக்காங்க. இதுதான் குருகுல கல்வி முறை எனப்பட்டது. இந்த குருவின் வந்து குடும்பமானது வீட்டுப்பள்ளி அல்லது ஆசிரமமாகவும் செயல்பட்டிருக்கு. அந்த காலகட்டத்தில் குருக்களும் அவர்களுடைய சீடர்களும் ஒன்றாக வசித்து அன்றாட வாழ்க்கையில் வந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ்ந்து வந்திருக்காங்க. அந்த காலத்தில் ஒரு முழுமையான கற்றல், ஒழுக்கமான வாழ்க்கையை வந்து வாழ்தல், ஒருவரின் உள்ளார்ந்த திறமையை வந்து உணர்ந்து கொள்ள செய்தல் போன்றவை தான் கல்வியினுடைய முக்கிய நோக்கமாகவும் இருந்திருக்கு. மாணவர்கள் தங்கள் இலக்குகளை எல்லாம் அடையும் சில ஆண்டுகள் வரை தங்கள் வீடுகளையே விட்டு விலகி குருகுலங்களில் வந்து வாழ்ந்து வந்திருக்காங்க. குறிப்பிட்ட காலத்திலும் வந்து குருவுக்கும் மாணவனுக்கும் இடையேயான உறவு வலுப்பெறும் இடமாகவும் குருகுலம் வந்து திகழ்ந்தது. இந்த காலகட்டத்தில் துறவிகள் மற்றும் பெண் துறவிகள் வந்து தியானம் செய்வதற்கும் விவாதிப்பதற்கும் அவர்களின் அறிவு தேடலுக்காக கற்ற அறிஞர்களிடமே கலந்து ஆலோசிப்பதற்காகவும் பல மடாலயங்கள் வந்து மற்றும் விகாரங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இந்த விகாரங்களெல்லாம் சுற்றிலும் உயர்கல்வி கற்றுக்கொள்வதற்கும் பிற கல்வி மையங்களெல்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இத்தகைய கல்வி மையங்கள் வந்து எந்தெந்த மாணவர்களை இழுத்துச்சுன்னா, சீனா, கொரியா, திபெத், பர்மா, சிலோன், ஜாவா, நேபாளம் மற்றும் பிற தூர தேசத்து மாணவர்களின் வந்து கவர்ந்தெழுத்தது. பௌத்த சமய காலத்தில் விகாரங்களும் பல்கலைக்கழகங்களும். பண்டைய இந்திய நகரமாக இருந்த தட்சசீலம் தற்போது வடமேற்கு வந்து பாகிஸ்தானில் உள்ளது. இது ஒரு முக்கியமான தொல்பொருள் ஆராய்ச்சி பகுதியாகும். ஸோ இது முக்கியமான க்வெஸ்சன், நோட் பண்ணிக்கோங்க. பண்டைய இந்திய நகரமாக இருந்த தட்சசீலம் வந்து தற்போது வடமேற்கு பாகிஸ்தானில் வந்து அமைஞ்சிருக்கு. இது ஒரு முக்கியமான தொல்பொருள் ஆராய்ச்சி பகுதி. இதனை வந்து 1980 யுனெஸ்கோ வந்து உலக பாரம்பரிய தளமாகவும் அறிவித்தது. ஸோ எத்தனாம் ஆண்டு உலக பாரம்பரிய தளமாக அறிவித்ததுன்னா, 1980. ஸோ எந்த நிறுவனம்னா யுனெஸ்கோ. சாணக்கியர் தனது அர்த்தசாஸ்திரத்தை வந்து இந்த பல்கலைக்கழகத்தில் தான் தங்கியிருந்து தொகுத்ததாகவும் கூறப்படுவது. ஸோ தென் சிறப்பாகும். ஸோ சாணக்கியர் வந்து எந்த நூலை எழுதியிருக்காருனா, அர்த்தசாஸ்திரத்தை இந்த பல்கலைக்கழகத்தில் தங்கியிருந்து தொகுத்ததாகவும் கூறப்படுது. ஸோ அர்த்தசாஸ்திரத்தை எழுதியவர் யாருன்னு கூட கேட்கலாம், சாணக்கியர். ஸோ இது முக்கியமான க்வெஸ்டின் தான். 19ஆம் நூற்றாண்டின் மத்தியில் இப்பல்கலைக்கழகத்தின் இடிபாடுகளை வந்து தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் அலெக்சாண்டர் கனிகாம் வந்து கண்டுபிடித்தார். ஸோ தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் வந்து யாருன்னு கேட்டாங்கன்னா, அலெக்சாண்டர் கனிகாம். ஸோ 19ஆம் நூற்றாண்டில் 19ஆம் நூற்றாண்டின் மத்தியில் இந்த பல்கலைக்கழகத்தின் இடிபாடுகள் எல்லாம் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் யார் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அலெக்சாண்டர் கனிகாம். ஸோ இது முக்கியமான க்வெஸ்டின். ஜாதக கதைகள், இவான் ஷுவாங் மற்றும் இச்சிங் ஆகியோரின் குறிப்புகள் மற்றும் பிற ஆதாரங்களும் அரசர்களும் சமுதாயமும் கல்வியை வந்து மேம்படுத்துவதில் அதிக ஆர்வம் செலுத்தியதாகவும் நமக்கு கூறுகின்றன. ஸோ சமுதாயம் வந்து கல்வியை மேம்படுத்துவதிலும் அதிக ஆர்வம் செலுத்தியதாக நமக்கு கூறப்படுது. எது எதுனா, ஜாதக கதைகள், இவான் ஷுவாங் மற்றும் இச்சிங் ஆகியோரின் குறிப்புகளும் மற்றும் பிற ஆதாரங்களும் தான்.
மடாலயங்கள் மற்றும் விகாரங்கள் மூலமாக பௌத்த சமய அறிஞர்கள் தங்கள் கல்வி பணியை வந்து மேற்கொண்டாங்க. ஸோ இதன் விளைவாகத்தான் பல புகழ்பெற்ற கல்வி மையங்களும் தோன்றியிருது. ஸோ அவைகளில் தட்சசீலம், நாலந்தா, வல்லவி, விக்ரமசீலா, ஓடண்டாபுரி மற்றும் ஜெகத்தாலா ஆகிய இடங்களிலும் தோன்றிய பல்கலைக்கழகங்கள் எல்லாம் மிகவும் குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த பல்கலைக்கழகங்கள் பார்த்தோம்னா விகாரங்களின் தொடர்புடன் வந்து மேம்படுத்தப்பட்டது. வனராஜ் மற்றும் காஞ்சி ஆகிய இடங்களிலும் இருந்த பல்கலைக்கழகங்கள் எல்லாம் கோயில்கள் தொடர்புடன் வந்து மேம்பாடு அடைந்தது. மேலும் அவைகளெல்லாம் அமைந்துள்ள இடங்கள் வந்து சமூக வாழ்க்கையின் மையங்களாகவும் மாறியிருக்கு. ஸோ அந்த நிறுவனங்கள் வந்து அறிவார்ந்த மாணவர்களின் தேவைகளெல்லாம் பூர்த்தி செய்யணும். அந்த மாணவர்கள் வந்து உயர்கல்வி நிறுவனங்களிலும் இணைந்து புகழ்பெற்ற அறிஞர்களிடமும் பரஸ்பர கலந்துரையாடல்கள் மற்றும் விவாதங்கள் மூலமும் தங்கள் அறிவையெல்லாம் வளர்த்து கொண்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மன்னரால் கூட்டப்பட்ட சபையில் பல்வேறு விகாரங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் சார்ந்த அறிஞர்களும் சந்தித்து விவாதித்தும் தங்கள் கருத்துக்களை எல்லாம் பரிமாறிக்கொண்டாங்க. ஸோ அடுத்தது ஆசிரியரின் பங்கு. ஆசிரியரின் பங்கு மாணவர்கள் வந்து தேர்ந்தெடுப்பது முதல் அவர்களின் பாடத்திட்டங்களை எல்லாம் வடிவமைப்பது வரை அனைத்து அம்சங்களிலுமே ஆசிரியரின் பங்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருந்திருக்கு. மாணவர்களின் திறனில் பார்த்தோம்னா ஆசிரியர் ஒரு திருப்தி அடையும் போது மட்டும்தான் அவர்களின் கல்வி நிறைவடைந்ததாகவும் கருதப்படுது. அவரது விருப்பத்திற்கேற்ப பல மாணவர்களை வந்து சேர்த்து கொள்வதுடனும் மாணவர்கள் வந்து எதை கற்க ஆர்வமாக இருந்தனரோ அதையே வந்து கற்றுக் கொடுத்தாங்க. விவாதங்கள் மற்றும் கலந்தாலோசித்தல் ஆகியன கற்பித்தலின் அடிப்படையான வழிமுறைகள். கல்வியில் வந்து மேம்பட்ட நிலையில் இருந்த மாணவர்களும் ஆசிரியர்களுக்கு வந்து உதவினாங்க. உங்களுக்கு தெரியுமா அந்த பாக்ஸில் பாருங்கள். பண்டைய காலத்தில் வந்து நாலந்தா பல்கலைக்கழகம் கிபி 5ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 12ஆம் நூற்றாண்டு வரை கற்றலின் மையமாகவும் இருந்தது. தற்போதைய பீகாரில் உள்ள ராஜகிரகத்தில் அமைந்துள்ள நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து உலகின் பழமையான பல்கலைக்கழகங்களில் ஒன்றாகும். ஸோ அந்த காலத்தில் வந்து நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து கிபி 5ஆம் நூற்றாண்டு முதலும் கிபி 12ஆம் நூற்றாண்டு வரை வந்து கற்றலின் மையமாகவும் இருந்திருக்கு. தற்போதைய பீகாரில் உள்ள ராஜகிரகத்தில் வந்து அமைந்துள்ள நாலந்தா பல்கலைக்கழகம் உலகிலேயே ஒரு மிக பழமையான பல்கலைக்கழகங்களில் ஒன்றாகும். ஸோ இது முக்கியமான க்வெஸ்சன், நோட் பண்ணிக்கோங்க. உலகின் பழமையான பல்கலைக்கழகங்களில் ஒன்று எதுன்னு கேட்கலாம், நாலந்தா பல்கலைக்கழகம். இந்த நாலந்தா வந்து விகாராவின் இடிபாடுகளை எல்லாம் ஐநா சபையின் யுனெஸ்கோ நிறுவனம் வந்து உலக பாரம்பரிய தளமாகவும் அறிவித்தது. தற்போது புதுப்பிக்கப்பட்டுள்ள நாலந்தா பல்கலைக்கழகமும் நாகரிகங்களுக்கிடையிலான தொடர்பு மையமாகவும் கருதப்பட்டு வருது. இடைக்கால இந்தியாவில் கல்வி. இந்திய துணைக்கண்டத்தில் இஸ்லாமிய கல்வியை வந்து அறிமுகப்படுத்தியதன் மூலம் இடைக்காலம் ஒரு மாற்றத்தை கண்டது. உலகில் வந்து பல்வேறு பகுதிகளில் இருந்த படையெடுப்பாளர்களாலும் வணிகர்களாலும் நாடு வந்து தாக்குதலுக்குள்ளானது. வணிகர்களும் படையெடுப்பாளர்களும் தங்களது கலாச்சாரங்களையெல்லாம் இந்த நாட்டு மக்களுடன் வந்து ஒன்றிணைத்தாங்க. அவற்றை தவிர சமயம், சமூகம், பண்பாடு மற்றும் கல்வி ஆகியவற்றிலும் இடைக்கால இந்தியா வந்து ஒரு புதிய கண்ணோட்டத்தையும் அடைந்திருக்கு. முஸ்லிம்களுடைய ஆட்சி காலத்தில் அறிவின் ஒளியூட்டமும் விரிவாக்கம் வந்து கல்வியின் நோக்கமாகவும் இருந்திருக்கு. ஸோ 11ஆம் நூற்றாண்டில் முஸ்லீம் ஆட்சியாளர்கள் வந்து தொடக்க மற்றும் இடைநிலை பள்ளிகளையும் நிறுவினாங்க. அந்த காலத்தில் வந்து இந்திய இஸ்லாமிய பாரம்பரியங்களுக்கிடையே வந்து ஒரு சிறந்த தொடர்பு இருந்ததுனாலையும் இறையியல், சமயம், தத்துவம், நுண்கலை, ஓவியம், கட்டடக்கலை, கணிதம், மருத்துவம் மற்றும் வானியல் ஆகிய துறைகளும் ஒரு புதிய கோணத்தில் வந்து மேம்பாடு அடைந்திருக்கு. இருப்பினும் முஸ்லீம்கள் வந்து வருகைக்கு முன்னரே இந்தியாவில் ஒரு மேம்பட்ட கல்வி முறை நடைமுறையில் வந்து இருந்திருக்கு. முஸ்லீம் ஆட்சியாளர்கள் வந்து நூலகங்கள் மற்றும் இலக்கிய சங்கங்களை எல்லாம் ஏற்படுத்தி நகர்ப்புற கல்வியை வந்து ஊக்குவித்தனர். ஸோ முஸ்லீம்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா வருகைக்கு முன்னரே இந்தியாவில் ஒரு மேம்பட்ட கல்வி முறை வந்து நடைமுறையில் இருந்திருக்கு. முஸ்லீம் ஆட்சியாளர்கள் வந்து நூலகங்கள் மற்றும் இலக்கிய சங்கங்களை எல்லாம் ஏற்படுத்தி நகர்ப்புற கல்வியை வந்து ஊக்குவித்திருக்காங்க. ஸோ அவர்கள் நிறுவிய தொடக்கப் பள்ளிகள் மூலம் மாணவர்கள் வந்து வாசித்தல், எழுதுதல் மற்றும் அடிப்படை இஸ்லாமிய வழிபாட்டு முறைகளையும் கற்றுருக்காங்க. ஸோ அவர்கள் நிறுவியது அந்த தொடக்கப் பள்ளிகள் மூலமாக மாணவர்கள் எது எது கற்றுருக்காங்கன்னா வாசித்தல், எழுதுதல் மற்றும் அடிப்படை இஸ்லாமிய வழிபாட்டு முறைகளையும் வந்து கற்றனர்.
மேம்பட்ட மொழி திறன்களை கற்பிக்க இடைநிலை பள்ளிகள் வந்து நிறுவப்பட்டன. சுல்தான்கள் மற்றும் பிரபுக்களால் பல மதராசாக்களும் அமைக்கப்பட்டிருக்கு. மதராசாக்களின் முக்கிய நோக்கம் பார்த்தோம்னா தகுதியான அறிஞர்களுக்கு வந்து குடிமை பணிக்கான பயிற்சி அளிப்பதும் கல்வி அளிப்பதுமே அதுக்கு காரணம். டெல்லியில் வந்து ஒரு மதராசாவை நிறுவிய முதல் ஆட்சியாளர் வந்து எழுத்து மிஸ் ஆவார். ஸோ இது முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. டெல்லியில் வந்துட்டு ஒரு மதராசாவை நிறுவிய முதல் ஆட்சியாளர் யாருன்னு கேட்கலாம், எழுது மிஸ். காலப்போக்கில் பல மதராசாக்கள் வந்து உருவாகின. இடைக்கால இந்தியாவில் கல்வி முறையானது உலோமாவின் கட்டுப்பாட்டில் வந்து இருந்திருக்கு. அந்த காலங்களில் வந்து கல்வியானது சமயம் சார்ந்த பயிற்சியுடன் தொடர்புடையதாகவும் இருந்திருக்கு. ஸோ உலோமாவின் கட்டுப்பாட்டில் இருந்தது எதுனா இடைக்கால இந்தியாவில் வந்து கல்வி முறை. இருப்பினும் மருத்துவம், அரபு இலக்கியம், இலக்கணம் மற்றும் தத்துவம் போன்ற பல்வேறு வகையான பாடங்கள் வந்து கற்பிக்கப்பட்டிருக்கு. இடைக்காலம் மற்றும் நவீன கால முற்பகுதியில் அரபு மற்றும் மத்திய ஆசிய மக்கள் வந்து இஸ்லாமிய அடிப்படையிலான கல்வி முறைகளெல்லாம் கொண்டு வந்ததாகவும் வரலாறு வந்து கூறுது. இடைக்கால இந்தியாவில் பார்த்தோம்னா பெண் கல்வியும் பரவலாகவும் காணப்பட்டு வருது. ஜெய்ப்பூரை சேர்ந்த ராஜா ஜெய்சிங் அறிவியல் பாடங்களை வந்து கற்றலை ஊக்குவித்தார். ஸோ அறிவியல் பாடங்களில் கற்றலை ஊக்குவித்தவர் யாருன்னு கேட்கலாம், ஜெய்ப்பூரை சேர்ந்த ராஜா ஜெய்சிங். ஸோ இது முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. இதை தவிர மேலும் பல கல்வி நிறுவனங்களெல்லாம் தனி நபர்களாகவும் தொடங்கப்பட்டுச்சு. டெல்லியில் உள்ள கியாசுதீன் மதராசா மற்றும் ஷாஜகானாபாத்தில் வந்து உள்ள மௌலானா சத்ருதீன் மதராசா ஆகியன இந்த முறையில் வந்து உருவான நிறுவனங்கள். இடைக்காலத்தில் வந்து பல சமய மடங்களும் மடாலயங்களும் கல்வி வளர்ச்சிக்காக நிறுவப்பட்டுச்சு. ஸோ அதே சமயத்தில் ஸ்ரீரங்கத்தில் உள்ள அகோபில மடம் வந்து அவற்றில் ஒன்றாகும். அங்கு வந்து ஸ்ரீ ராமானுஜர் கல்விக்காக தன்னுடைய குறிப்பிடத்தகுந்த பங்களிப்பையும் வழங்கியிருக்காரு. மடாலய கல்வி தவிர சமண பள்ளிகளும் மற்றும் பௌத்த விகாரங்களும் வந்து மக்களுக்கு கல்வி வழங்குவதில் ஒரு முக்கிய பங்காற்றின. அனைத்து துறைகளை சார்ந்த புத்தகங்கள் கொண்ட நூலகத்தினையும் அவைகள் வந்து பெற்றிருந்தன. இடைக்காலத்தில் பிற்பகுதியில் பார்த்தோம்னா ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் ஆங்கில கல்வி வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ இந்தியாவில் ஆங்கில கல்வியை அறிமுகப்படுத்தியவர்கள் யாருன்னு கேட்கலாம், ஆங்கிலேயர்கள். ஸோ இது முக்கியம். ஐரோப்பிய சமய பரப்பு குழுவினரின் வருகையினால் இந்தியாவில் வந்து மேற்கத்திய கல்வி நிலையான முன்னேற்றத்தை அடைந்தது. எண்ணற்ற பல்கலைக்கழகங்களும் ஆயிரக்கணக்கான கல்லூரிகளும் வந்து அமைக்கப்பட்டதனால் கல்வியும் வந்து வளர்ச்சியடைந்தது. நவீன கல்வி முறை. ஐரோப்பிய குடியேற்றத்தை தொடர்ந்து சமய பரப்பு குழுவினரின் வருகையால் இந்தியாவில் வந்து நவீன கல்வி முறை தொடங்கியது எனலாம். ஸோ இந்தியாவில் நவீன கல்வி முறை எப்படி தொடங்குச்சுன்னா ஐரோப்பிய குடியேற்றத்தை தொடர்ந்து தான் சமய பரப்பு குழுவினரின் வருகையாலும் இந்தியாவில் வந்து நவீன கல்வி முறை தொடங்கியிருக்கு. அவர்களது முயற்சியின் விளைவாகத்தான் இந்தியா முழுவதுமே பல கல்வி நிறுவனங்களும் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இந்நிறுவனங்கள் மேற்கத்திய கல்வியையும் இந்திய கல்வியையும் வந்து பயிற்றுவித்தன. ஸோ அடுத்தது கிறிஸ்துவ சமய பரப்பு குழுவின் பங்கு. வணிகம் செய்வதற்காக வந்த ஐரோப்பியர்கள் இந்தியாவில் வர்த்தக நிறுவனங்களை நிறுவினாங்க. அவர்கள் நிலங்களை எல்லாம் பெற்று கோட்டைகளை கட்டினர். பின்னர் அவர்கள் தங்கள் கலாச்சாரத்தையும் சமயத்தையும் இந்திய மக்களிடையே வந்து பரப்ப விரும்பினர். ஸோ வணிகம் செய்வதற்கு தான் வந்து ஐரோப்பியர்கள் எல்லாம் இந்தியாவில் வந்து வர்த்தக நிறுவனங்களை வந்து நிறுவியிருக்காங்க. அவர்கள் நிலங்களை எல்லாம் பெற்று கோட்டைகளை எல்லாம் கட்டினர். ஸோ பின்னர் தான் அவர்கள் தங்கள் கலாச்சாரத்தையும் சமயத்தையும் வந்து இந்திய மக்களிடையே வந்து பரப்ப விரும்பியிருக்காங்க. உள்ளூர் மக்களுக்கு ஏற்றவாறும் கல்வி வழங்கினால்தான் நிர்வாகத்தையும் சமய கருத்துக்களையும் வந்து நன்கு புரிந்து கொள்வார்கள் என்றும் கருதி தான் அவர்கள் கல்வி நிறுவனங்களை எல்லாம் தொடங்கியிருக்காங்க. இந்தியாவில் பார்த்தோம்னா நவீன கல்வி முறையை தொடங்கிய முதல் ஐரோப்பியர் வந்து போர்ச்சுகீசியர்கள் தான். ஸோ இது முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் நவீன கல்வி முறையை தொடங்கியது முதல் ஐரோப்பியர் யாருன்னா போர்ச்சுகீசியர்கள். இயேசு சங்கத்தின் உறுப்பினரான பிரான்சிஸ் சேவியர் கொச்சியில் ஒரு பல்கலைக்கழகத்தையும் தொடங்கியிருக்காரு. ஸோ பிரான்சிஸ் சேவியர் வந்து கொச்சியில் வந்து ஒரு பல்கலைக்கழகத்தை தொடங்கியிருக்காரு. மேலும் பல தொடக்க பள்ளிகளும் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. 1575 கோவாவில் தொடங்கப்பட்ட முதல் கல்லூரியில் வந்து கிறிஸ்துவம், தர்க்கம், இலக்கணம் மற்றும் இசை ஆகியன கற்பிக்கப்பட்டு பட்டங்களெல்லாம் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ எத்தனாம் ஆண்டுனா
1575 ஆண்டில் ஜான் கிர்னாண்டர் வந்து என்பவர் ஆர்வமுள்ள முன்னோடிகளில் ஒருவராகவும் இருந்திருக்கார். அவரின் இவாஞ்சலிஸ்டிக் அமைப்பானது கிறிஸ்துவர் அல்லாத குழந்தைகளுக்கெல்லாம் கல்வியை அறிமுகப்படுத்திய முதல் சமயப்பரப்பு அமைப்பாகும். ஸோ 1812 ஆண்டில் பார்த்தோம்னா டாக்டர் சிஎஸ் ஜான் என்பவர் தான் தரங்கம்பாடியில் வந்து 20 இலவச பள்ளிகளை வந்து நிறுவியிருக்கார். ஸோ தரங்கம்பாடியில் 20 இலவச பள்ளிகளை நிறுவினவர் யாரும் கூட கேட்கலாம், டாக்டர் சிஎஸ் ஜான் எத்தனாம் ஆண்டுனா 1812 ஆண்டில். ஸோ இது முக்கியமான குவஸ்டின். போர்ச்சுகீசியர்களை தொடர்ந்து பிரெஞ்சுக்காரர்களும் இந்தியர்களுக்கான கல்வி நிறுவனங்களை வந்து துவங்கியிருக்காங்க. அங்கே இந்திய ஆசிரியர்களை கொண்டும் வட்டார மொழியில் வந்து கல்வி கற்பிக்கப்பட்டது. மேல்நிலை பள்ளிகளெல்லாம் துவங்கப்பட்டும் அங்கே ஃப்ரெஞ்சு மொழிகளெல்லாம் கற்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ இரண்டு ஜெர்மன் படிப்பு பிஷப்புகளான ஸ்ரீகன்பாலு மற்றும் ப்ளோட்ஸு ஆகியோரும் திருவிதாங்கூரில் வந்து பள்ளிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கான பயிற்சி கல்லூரிகள் எல்லாம் தொடங்கியிருக்காங்க. ஸோ யார் யார் தொடங்கியிருக்காங்கன்னா ஸ்ரீகன்பால்கும் ப்ளூட்ஸோவும். ஸோ அவர் வந்து ஜெர்மன் பிஷப்புகளான ஸ்ரீகன்பால். ஸோ கிபி 1600 வந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் வருகைக்கு பின்னர் தான் ஆங்கில கல்வி வழங்குவதற்காக கல்வி நிறுவனங்களெல்லாம் ஏற்பட்டிருக்கு. ஸோ ஆங்கில கல்வி வழங்குவதற்கான கல்வி நிறுவனங்கள் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டுன்னு கேட்கலாம், கிபி 1600. படிப்படியாக மதராஸ் மற்றும் பனாரஸ் ஆகிய இடங்களில் சமஸ்கிருத கல்லூரிகளெல்லாம் துவங்கப்பட்டன. கல்கத்தாவின் முதல் பேராயரர்னு யாருனா டாக்டர் மிடில்டன் என்பவர். இவர் ஒரு மிஷினரி கல்லூரியை வந்து கல்கத்தாவில் வந்து தொடங்கியிருக்காரு. ஸோ கல்கத்தாவில் வந்து முதல் பேராயரான யாருனா டாக்டர் மிடில்டன் வந்துட்டு மிஷினரி கல்லூரியை கல்கத்தாவில் வந்து தொடங்கியிருக்காரு. பின்னர் தான் இது வந்து பிஷப் கல்லூரியா என்று அழைக்கப்பட்டிருக்கு. மவுண்ட் ஸ்டுவர்ட் எல்பின்ஸ்டன் என்பவர் தான் வட்டார மொழி கல்வினை வந்து தீவிரமாகவும் முன்மொழிந்தார். ஸோ வட்டார மொழி கல்வினை தீவிரமாக முன்மொழிந்தவர் யாரும் கூட கேட்கலாம், மவுண்ட் ஸ்டுவர்ட் எல்பின்ஸ்டன். ஸோ இது முக்கியமான குவஸ்டின். ஆனால் 1827 அவர் ஓய்வு பெற்ற பின் அவரது ஆர்வலர்கள் நிதி சேகரித்தும் ஆங்கில கல்வியை வழங்கும் கல்லூரியையும் பம்பாயில் வந்து நிறுவியிருக்காங்க. ஸோ எத்தனாம் ஆண்டுனா 1827. ஸோ அதுக்கு பின்னர் தான் எல்பின்ஸ்டன் வந்து கல்லூரி எனவும் பெயரிடப்பட்டது. இந்தியாவில் கல்வி பரப்புவதற்கு சமய பரப்பு குழுவினர் நன்கு முயன்றிருக்காங்க. அவர்களின் முயற்சியால் தான் பல கல்வி நிறுவனங்கள் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இந்த நிறுவனங்கள் வந்து மேற்கத்திய கல்வியையும் இந்திய கல்வியையும் வந்து வழங்கின. ஆங்கிலேயர் ஆட்சியில் கல்வி. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்திய கல்வியின் வரலாற்றை நாம் 4 கட்டங்களாக பிரிக்கலாம். ஸோ இது முக்கியம். ஆங்கிலேயர் ஆட்சியில் வந்து ஆரம்பம் முதல் 1813 வரையிலான காலம், 1813 முதல் 1853 வரையிலான காலம், 1854 முதல் 1920 வரையிலான காலம், 1921 முதல் 1947 வரையிலான காலம். தொடக்க காலங்களில் வந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி கல்வியில் வந்து அலட்சியம் மற்றும் ஏனெனில் கல்வியானது அதன் திட்டத்தின் ஒரு பகுதியாகவும் இல்லை. கிழக்கிந்திய கம்பெனியில் பார்த்தோம்னா 1813 ஆண்டில் புதுப்பிக்கப்பட்ட பட்டய சட்டம் வந்து இந்தியர்களின் கல்விக்கான பொறுப்பையும் மிக குறைந்த அளவில் வந்து ஏற்கும்படியும் கட்டாயப்படுத்தியது. ஸோ எத்தனை ஆண்டுனா 1813 ஆண்டில். சமயப்பரப்பு குழுவினரை தவிர வங்காளத்தைச் சேர்ந்த ராஜாராம் மோகன் ராய், மதராஸின் பச்சையப்பர், டெல்லியை சேர்ந்த பிரேசர் போன்ற சமயப்பரப்பு குழு அல்லாதவர்களும் கல்விக்காக தங்களின் பங்களிப்பை வந்து செய்தாங்க. ஸோ கல்விக்காக தங்களின் பங்களிப்பை செய்தவங்க யாராருன்னா வங்காளத்தை சேர்ந்தவர் யாருன்னா ராஜாராம் மோகன் ராய், மதராஸின் பச்சையப்பர், டெல்லியை சேர்ந்தவர் யாருன்னா பிரேசர். ஸோ இவங்களெல்லாம் சமயப்பரப்பு குழு அல்லாதவர்களும் கல்விக்காக தங்களின் பங்களிப்பை வந்து செய்தனர். 1813 கிழக்கிந்திய நிறுவனம் இந்தியர்களின் கல்விக்காக பொறுப்பை வந்து உறுதிப்படுத்த நிர்பந்திக்கப்பட்டது. ஸோ 1813 ஆண்டில் பட்டய சட்டம் இந்தியாவில் வந்து கல்வியை மேம்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் 1,00,000 ரூபாய் தொகையை வந்து வழங்குவதற்கான ஏற்பாட்டையும் வந்து செய்தது.
ஸோ 1813 கிழக்கிந்திய நிறுவனம் வந்து இந்தியர்களின் கல்விக்கான பொறுப்பையும் உறுதிப்படுத்த நிர்பந்திக்கப்பட்டது. 1813 பட்டய சட்டம் இந்தியாவில் வந்து கல்வியை மேம்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் வந்து பார்த்தோம்னா 100,000 ரூபாய் தொகையும் வழங்குவதற்கு ஏற்பாட்டையும் செய்தது. இரண்டாவது கட்டமானது கல்விக் கொள்கை, பயிற்று மொழி, கல்வியை பரப்பும் முறை ஆகிய பிரச்சனைகளிலும் மிகப்பெரிய கருத்து வேறுபாடுகள் கொண்ட காலமாகவும் கருதப்பட்டது. முதலாவது பெருவீரரான கீழ்திசைவாதிகள் கீழ்திசை மொழிகளை எல்லாம் பாதுகாக்கவும் சமஸ்கிருதம் மற்றும் பாரசீக மொழிகளை எல்லாம் பயிற்று மொழியாக்கவும் விரும்பினாங்க. இரண்டாவது பிரிவினர் பார்த்தோம்னா ஆங்கில சார்பு கோட்பாடுவாதிகள் ஆங்கில மொழி மூலமும் மேற்கத்திய அறிவை வந்து பரப்புவதையும் ஆதரித்து வந்தாங்க. அவர்கள் கீழ்திசைவாதிகளின் கொள்கையை வந்து எதிர்த்தாங்க. மூன்றாவது பிரிவினர் பார்த்தோம்னா பயிற்று மொழியாக இந்திய மொழிகளை எல்லாம் பயன்படுத்துவதிலும் நம்பிக்கை கொண்டவர்கள். இந்த கருத்து வேறுபாடுகள் 1835 மெக்காலேவின் குறிப்பினால் ஓரளவு வந்து ஓய்ந்தது. உயர்கல்வியில் பார்த்தோம்னா கீழ் திசை மொழியவெல்லாம் தவிர்த்து ஆங்கில கல்வியானது உயர் வகுப்பினருக்காக ஊக்கப்படுத்தப்பட்டது. ஸோ இந்த கருத்து வேறுபாடுகளெல்லாம் 1835 மெக்காலேவின் குறிப்பினாலும் ஓரளவு வந்து ஓய்ந்தது. உயர்கல்வியில் பார்த்தோம்னா கீழ் திசை மொழியெல்லாம் தவிர்த்து தான் ஆங்கில கல்வியானது ஒரு உயர் வகுப்பினருக்காக ஊக்கப்படுத்தப்பட்டுச்சு. ஒவ்வொரு மாகாணமும் அதற்கேற்ற கல்விக் கொள்கையை வந்து பின்பற்றவும் அனுமதிக்கப்பட்டது. இருந்த போதிலும் 1854 வரை இந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தொடர்ந்து தான் வந்தது. ஆங்கிலேயரின் செல்வாக்கு மிக்க கல்வியின் பார்த்தோம்னா மூன்றாம் கட்டத்தை அகில இந்திய கல்விக் கொள்கையின் காலம் என்றும் அழைக்கலாம். ஸோ மூன்றாம் கட்டத்தை வந்து எப்படி அழைக்கிறாங்கன்னா அகில இந்திய கல்விக் கொள்கையின் காலம். 1854 சார்லஸ் வுட் கல்வி அறிக்கையினுடன் வந்து தொடங்குகிறது. 1882 ஏற்படுத்தப்பட்ட ஹண்டர் கல்விக்குழு வந்து தொடக்க கல்விக்கு முக்கியத்துவம் அளித்தது. ஸோ கல்வி அறிக்கையுடன் தொடங்குகின்ற ஆண்டு 1854 சார் சார்லஸ் வுட் கல்வி அறிக்கையுடன் வந்து தொடங்குது. 1882 பார்த்தோம்னா ஏற்படுத்தப்பட்ட ஹண்டர் கல்விக்குழு வந்து தொடக்க கல்விக்கும் ஒரு முக்கியத்துவம் அளித்தது. ஸோ இப்படி கூட கேட்கலாம், ஹண்டர் கல்விக்குழு வந்து தொடக்க கல்விக்கு முக்கியத்துவம் அளித்த ஆண்டு 1882. வுட்ஸ் கல்வி அறிக்கை வந்து 1854 இந்தியாவில் ஆங்கில கல்வியின் மகாசாசனம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஸோ இது முக்கியமான குவஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. வுட்ஸ் கல்வி அறிக்கை எத்தனை மாடுனா 1854 இந்தியாவில் வந்து ஆங்கில கல்வியின் மகாசாசனம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் ஆங்கில கல்வியின் மகாசாசனம் என்றும் அழைக்கப்படுது. ஏனெனில் அனைத்து நிலைகளில் உள்ள மக்களுக்கும் கல்வியை வழங்கும் ஆங்கில கல்விக் கொள்கையில் முதல் அறிக்கை வந்து இதுவாகும். ஆனால் இது இந்தியர்களின் கொள்கைகளையும் கலாச்சாரத்தையும் வந்து விலக்கி வைத்து மாநில கல்வியின் மீது முழுமையான கட்டுப்பாட்டை வந்து ஏற்படுத்தியது. நான்காவது காலகட்டம் வந்து மாகாணங்களின் சுயாட்சி காலம். 1935 வந்து சட்டம் நாடு முழுவதுமே கல்வியின் முன்னேற்றத்திற்காக புதிய சகாப்தத்தை வந்து உருவாக்கியிருக்கு. ஸோ எத்தனாம் ஆண்டுனா கல்வியின் முன்னேற்றத்திற்காக புதிய சகாப்தத்தை உருவாக்கி ஆண்டுன்னு கேட்கலாம். 1935 பார்த்தோம்னா உலகளாவிய பொருளாதார பெருமந்தத்தால் புதிய திட்டங்கள் எல்லாம் கடுமையாகவும் பாதிக்கப்பட்டுச்சு. ஸோ புதிய திட்டங்கள் எல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஆண்டு 1929. 1935 பார்த்தோம்னா இந்திய அரசு சட்டம் முழுமையான மாகாண சுயாட்சியை வந்து அறிமுகப்படுத்தி மாகாண கல்வி அமைச்சர்களின் நிலையை வந்து வலுப்படுத்தியது. இரண்டாம் உலகப் போருக்கு பின் பார்த்தோம்னா கல்வி மேம்பாட்டிற்கான மிக முக்கியமான திட்டமான சார்ஜென்ட் அறிக்கையும் தயாரிக்கப்பட்டது. ஸோ சார்ஜென்ட் அறிக்கை தயாரிக்கப்பட்ட ஆண்டுன்னு கேட்கலாம், 1944. இக்கல்விக் கொள்கை வந்து சமகால கல்வியின் சிந்தனை மற்றும் செயல்பாடுகளின் மீதும் மிகுந்த தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அடுத்து வார்தா கல்வி திட்டம் 1937. 1937 பிரபலமான அடிப்படை கல்வி திட்டமான வார்தா கல்வி திட்டத்தை வந்து யார் தொடங்கி உருவாக்கினாங்கன்னா காந்தியடிகள். ஸோ இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க.
பாரத கல்வி திட்டம் தொடங்கிய ஆண்டு எப்பனா 1937. ஸோ யார் உருவாக்கியிருக்காங்க? காந்தியடிகள். காந்தியடிகளின் அடிப்படை கல்வி திட்டத்தின் நச்சாணியாக அகிம்சை கொள்கையும் இருந்திருக்கு. அந்த கல்வி திட்டத்தின் மூலம் அகிம்சை கொள்கையை வந்து எதிர்கால குடிமக்களிடையே மேம்படுத்தவும் அவர் வந்து விரும்பியிருக்காரு. அதன் மூலம்தான் வன்முறையற்ற சமுதாயத்தை வந்து உருவாக்குவதும் அவசியம் எனவும் வந்து கருதியிருக்காரு. காந்தியடிகள் இந்த திட்டத்தின் மூலம் சுரண்டலையும் சமூக மயப்படுத்துதலையும் நீக்கிவிட்டு வன்முறையற்ற சமூக நிலையெல்லாம் உருவாக்க விரும்பியிருக்காரு. சுதந்திர இந்தியாவின் கல்வி வளர்ச்சி. 1947 பெற்ற சுதந்திரமானது சுதந்திர இந்திய கல்வி வரலாற்றில் ஒரு புதிய சகாப்தத்தை வந்து உருவாக்கியிருக்கு. அது இந்தியர்களுக்கான ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய பார்வை, ஒரு புதிய எதிர்காலத்தை கொண்டு வந்தது. பல்கலைக்கழக கல்வி குறித்த அறிக்கை தயாரிக்க 1948 டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு வந்து நியமிக்கப்பட்டது. ஸோ டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு நியமிக்கப்பட்ட ஆண்டுன்னு கேட்கலாம், 1948. இந்த கல்விக்குழுவில் வந்து பரிந்துரைகளை பின்பற்றியும் உயர்கல்வியின் தரத்தை நிர்ணயிக்கவும் பல்கலைக்கழக மானிய குழு வந்து அமைக்கப்பட்டிருக்குது. 1952-53 அமைக்கப்பட்ட இடைநிலை கல்விக்குழுவும் இடைநிலை கல்வித்துறையில் வந்து நிகழ்ந்த ஒரு முக்கியமான நிகழ்வு ஆகும். ஸோ எப்பம்னா 1952-53 இடைநிலை கல்விக்குழு இடைநிலை கல்வித்துறையில் வந்து ஒரு நிகழ்ந்த ஒரு முக்கியமான நிகழ்வு. அது கல்வியில் ஒரு புதிய அமைப்பு முறைகளையும் பாட புத்தகங்களின் தரம், பாடத்திட்டம், கற்பித்தல் முறைகளில் வந்து முன்னேற்றங்களையும் பரிந்துரைத்தது. 1964 வந்து இந்திய அரசு டாக்டர் டிஎஸ் கோத்தாரி தலைமையில் ஒரு கல்விக்குழுவை நியமித்தது. அந்த குழு வந்து 14 வரையிலான அனைத்து குழந்தைகளுக்குமே இலவச மற்றும் கட்டாய தொடக்க கல்வியும் நாடு முழுவதும் ஒரே மாதிரியான 10th+2+3 என கல்வி அமைப்பையும் வந்து பரிந்துரை செய்தது. ஸோ 1964 வந்து இந்திய அரசு டாக்டர் டிஎஸ் கோத்தாரி தலைமையில் ஒரு கல்விக்குழுவையும் வந்து நியமித்திருக்காங்க. அந்த குழு வந்து 14 வரையிலான அனைத்து குழந்தைகளுக்குமே இலவச மற்றும் கட்டாய தொடக்க கல்வியையும் நாடு முழுவதுமே ஒரே மாதிரியான கல்வி அமைப்பையும் பரிந்துரை செய்திருக்காங்க. தேசிய கல்விக் கொள்கை. சுதந்திரத்திற்கு பிறகு பார்த்தோம்னா 1968 முதல் தேசிய கல்விக் கொள்கையானது இந்திய கல்வி வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தியது. ஸோ முதல் தேசிய கல்விக் கொள்கையானது எப்போ தொடங்கப்பட்டுச்சுன்னா 1968. இது தேசத்தின் முன்னேற்றத்தையும் வந்து ஊக்குவிப்பதோடு பொதுவான குடியுரிமை, கலாச்சாரம் மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டினை வந்து வலுப்படுத்துதலும் ஆகியவற்றையும் நோக்கமாக கொண்டது. இந்திய அரசு புதிய கல்விக் கொள்கையினை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டுன்னு கேட்கலாம். ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. 1986. இதன் நோக்கம் வந்து ஒரு நிலையான சமுதாயத்தை மேம்பாட்டுடன் கூடிய துடிதுடிப்பான சமுதாயமாக மாற்றுவது. ஸோ இந்த கல்விக் கொள்கை நாட்டில் விளிம்பு நிலை மக்களுக்காக சம வாய்ப்புகள், உதவித்தொகைகள், வயது வந்தோர் கல்வி, திறந்தநிலை பல்கலைக்கழகங்கள் ஆகியவற்றின் மூலமும் குறிப்பாக கிராமப்புற இந்தியாவில் வந்து ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் நீக்குவதிலும் வந்து வலியுறுத்தியது. அதாவது புதிய கல்விக் கொள்கை தொடக்க கல்வியில் வந்து குழந்தைகளை எல்லாம் மையமாக கொண்ட அணுகுமுறைக்கு வந்து அழைப்பு விடுத்ததுடனும் தொடக்க பள்ளிகளை எல்லாம் தேசிய அளவில் மேம்படுத்துவதற்கும் கரும்பலக திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. புதிய கல்விக் கொள்கையானது 1992 மீண்டும் வந்து திருத்தி அமைக்கப்பட்டுச்சு. ஸோ புதிய கல்வி கொள்கையானது மீண்டும் திருத்தி அமைக்கப்பட்ட ஆண்டுன்னு கேட்கலாம், 1992. ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது தேசிய கலைக்கட்டத்தை வந்து வடிவமைத்தல், பணியிட கல்வி வந்து வலியுறுத்துதல், வசதிகளை வந்து மேம்படுத்துதல் மற்றும் இடைநிலை கல்வி நிலையில் மதிப்பீட்டு முறைகளை எல்லாம் ஒழுங்குபடுத்துதல் ஆகியவற்றை வந்து பரிந்துரைக்குது. 1976 டிசம்பர் வரை கல்வித்துறை மாநில பட்டியல் வந்து இருந்திருக்கு. ஆனால் தற்போது கல்வித்துறை பொதுப்பட்டியலில் வந்து இடம்பெற்றுள்ளது. ஸோ கல்வித்துறை மாநில பட்டியலில் இருந்த ஆண்டு எப்போனா 1976 டிசம்பர் மாதத்தில். அனைவருக்கும் கல்வி இயக்கம் மற்றும் அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம். அனைவருக்கும் கல்வி இயக்கம் என்பது இந்திய அரசின் ஒரு முதன்மை திட்டம். ஸோ இந்திய அரசின் ஒரு முதன்மை திட்டம் என்னென்னா அனைவருக்கும் கல்வி இயக்கம்.
இது அனைத்து குழந்தைகளுமே தொடக்க கல்வியை பெறுவதற்கும் 2000 to 2001 ஆம் ஆண்டில் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ அனைத்து குழந்தைகளுக்கும் தொடக்க கல்வியை பெறுவதற்கு எத்தனாம் ஆண்டு தொடங்கப்பட்டுச்சுன்னா 2000 to 2001 முடிய. குழந்தைகளின் உரிமையான இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்ட விதிகளை வந்து அமல்படுத்துவதற்காகவும் முதன்மை அமைப்பாகவும் வந்து இது தற்போது செயல்பட்டு வருது. கல்வி உரிமை சட்டமானது 6 to 14 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்குமே இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்க வழி செய்யுது. ஸோ எத்தனை வயது வரை குழந்தைகளுக்குனா 6 to 14 வயது வரை குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்க வழி செய்யுது. அனைவருக்குமே கல்வி இயக்கம் பள்ளிகள் தொடர்பான பல்வேறு வகையான புதுமைகளையும் செயல்பாடுகளையும் துவக்கி வைத்துள்ளது. சில முக்கிய செயல்பாடுகள் ஆவன மதிய உணவு வழங்குதல், மாணவர்களுக்கு வந்து உதவித்தொகை வழங்குதல், பள்ளி மேலாண்மை குழு அமைத்தல், வகுப்பறைக்கான கற்றல் கற்பித்தல் உபகரணங்களை எல்லாம் வழங்குதல் ஆகியவைகள் வந்து இவற்றுள் அடங்குது. அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் வந்து 11ஆம் 5ஆண்டு திட்ட காலத்தில் செயல்படுத்தப்பட்ட திட்டம். ஸோ அனைவருக்குமே இடைநிலை கல்வி திட்டம் வந்து 11ஆம் 5ஆண்டு திட்டத்தில் செயல்படுத்தப்பட்ட திட்டம். இது இடைநிலை கல்வியில் வந்து தரத்தை மேம்படுத்தவும் பொதுவான அணுகுமுறைக்கான மத்திய அரசின் நிதி உதவி திட்டம் ஆகும். 15 to 16 வயதுக்குட்பட்ட இளம் மாணவர்களுக்கும் தரமான எளிதில் கிடைக்கக்கூடிய எளிய அணுகுமுறையுடன் அனைவருக்குமே வாய்ப்புகளை உருவாக்கும் இடைநிலை கல்வி வந்து அளிப்பது தான் இதன் நோக்கம். RMSA திட்டத்தின் மூலமும் அறிவியல் ஆய்வகம், நூலகங்கள், ஆசிரியர்களுக்கான பணியிட பயிற்சி, கணினி வழி கல்வி, பள்ளி இணை செயல்பாடுகள் மற்றும் கற்றல் கற்பித்தல் உபகரணங்கள் ஆகியவற்றையும் இந்திய அரசு எல்லாம் பள்ளிகளுக்கு வழங்குகிறது. 2018-2019 ஆம் ஆண்டில் மத்திய நிதி நிலை அறிக்கை பள்ளி கல்வியினை வந்து முன்பருவ கல்வி முதல் 12ஆம் வகுப்பு வரை எவ்வித பாகுபாடுமின்றியே முழுமையாக வழங்குவதற்கும் முன்மொழிந்திருக்கு. ஸோ எத்தனாம் ஆண்டுலனா 2018-2019 ஆம் ஆண்டில் சமக்கிர சிக்ஷாவானது சமமான வாய்ப்புகள் மற்றும் சமமான கற்றல் விளைவுகளை அளவிடுதல் ஆகிய பள்ளியின் செயல்திறனை வந்து மேம்படுத்துவதற்கும் பரந்த குறிக்கோளை அடையவும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இது வந்து SSA மற்றும் RMSA ஆகிய திட்டங்களை உள்ளடக்கியது. 2017 ஆம் ஆண்டில் பார்த்தோம்னா தேசிய கல்விக் கொள்கை வரைவதற்கான ஒரு குழு மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தால் வந்து நியமிக்கப்பட்டிருக்கு. ஸோ மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தில் ஒரு குழு நியமிக்கப்பட்ட ஆண்டுன்னு கேட்கலாம். 2017 ஆம் ஆண்டில் இந்த குழு வந்து தனது அறிக்கையை 2019 ஆம் ஆண்டு வந்து சமர்ப்பித்தது. தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சி. தமிழ்நாட்டின் கல்வி முறையானது புத்தகங்களை படிப்பதும் புரிந்து கொள்வதும் மட்டுமல்லாமல் கற்றறிந்த அறிஞர்களின் வழிகாட்டுதல்களையும் பெறுவதுமாக இருந்தது. திருக்குறள் கல்வியின் தேவையை வந்து எடுத்து கூறியதுடனும் எழுத்தறிவின்மையின் அபாயத்தை வந்து எச்சரித்தது. ஸோ பண்டைய இந்தியாவில் பார்த்தோம்னா பள்ளிக்கூடங்கள் பள்ளி என்றும் ஆசிரியர்கள் வந்து கணக்காயர் என்றும் அழைக்கப்பட்டாங்க. பல்லவர் காலத்தில் கல்வித்துறை குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை வந்து அடைந்தது. கல்வி நிறுவனங்கள் வந்து கடிகை எனப்பட்டன. ஸோ கல்வி நிறுவனங்கள் வந்து எப்படி அழைக்கப்பட்டிருக்குன்னா கடிகை. இந்த கல்வி நிறுவனங்களுக்கு வந்து மானியங்கள் வழங்கியும் பல்லவ மன்னர்கள் வந்து ஆதரித்திருக்காங்க. ஸோ அந்த கல்வி நிறுவனங்களுக்கெல்லாம் மானியங்கள் வழங்கியும் ஆதரித்தவங்க யாருன்னா பல்லவ மன்னர்கள். சைவ மற்றும் வைணவ மடங்கள் அனைத்து மாணவர்களுக்குமே ஆசிரியர்களுக்கும் உண்டு. உறைவிட வசதி வந்து வழங்கியிருக்கு. யுவான் ஷுவாங் என்ற சீன பயனின் குறிப்புகள் வந்து காஞ்சி நகரமானது கற்றலின் மையமாக விளங்கியதையும் காஞ்சியில் இருந்த புத்த மையம் பற்றியும் தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறது. ஸோ சீன பயணி யாருன்னா யுவான் ஷுவாங் வந்து குறிப்புகள் காஞ்சி நகரத்தில் வந்து கற்றலின் மையமாக விளங்கியதையும் காஞ்சியில் வந்து இருந்த புத்த சமயம் புத்த மையம் பற்றியும் வந்து தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறது. சோழர்களின் காலம் வந்து தமிழ் இலக்கிய வரலாற்றில் மிகவும் அறிவார்ந்த மற்றும் புதுமைகளை புகுத்திய காலம் எனலாம். ஸோ சோழர்களின் காலம் எப்படி இருந்திருக்குன்னா தமிழ் இலக்கிய வரலாற்றில் மிகவும் அறிவார்ந்த மற்றும் புதுமைகளை புகுத்திய காலம். தமிழ் வழி கல்வியானது கோயில் மற்றும் சமயத்துடனும் நெருங்கிய தொடர்பை வந்து கொண்டிருந்தது. மக்களுக்கு வந்துட்டு இலவச கல்வியும் அளிக்கப்பட்டிருக்கு. கலைத்திட்டமும் பாடத்திட்டமும் தத்துவத்தின் அடிப்படையாகவும் கொண்டிருந்தது. அக்கால கல்வெட்டுகளிலிருந்து ஆசிரியர்களின் தகுதிகள், கற்பித்தல் முறைகள், ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட ஊதியம்
மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட உணவு மற்றும் பள்ளிகளுக்கு அளித்த நிலங்கள் குறித்த பல தகவல்களை வந்து அறிந்து கொள்ள முடியுது. ராஜராஜன் சதுர்வேதி மங்கலம் 8000 முந்தைய தென் ஆற்காடு மாவட்டத்தில் வந்து அமைந்திருக்கு. புகழ்பெற்ற வேத கல்லூரிக்கு இருப்பிடமாகவும் இருந்திருக்கு. ஸோ திருபுவனையிலனா பாண்டிச்சேரியில் உள்ளது ஒரு வேத கல்லூரி வந்து செலுத்துவங்கியிருக்கு. திருவிடை காலை கல்வெட்டு நூலகத்தை பற்றியும் வீர ராஜேந்திர சோழனின் வந்து திருவாடுதுறை கல்வெட்டு மருத்துவ பள்ளி பற்றியும் குறிப்பிடுது. பாண்டிய மன்னர்கள் வந்துட்டு சமஸ்கிருதத்தை ஆதரித்ததையும் அவர்களின் செப்பு தகடுகளில் வந்து மூலம் அறிய முடியுது. பாண்டியர்களின் காலத்தில் கல்வி நிலையங்கள் வந்து கடிகை சாலை மற்றும் வித்யாசாசனம் எனவும் அழைக்கப்பட்டது. ஸோ இது முக்கியம். பாண்டியர்கள் காலத்தில் வந்து கல்வி நிலையங்கள் வந்து எப்படி அழைக்கப்பட்டிருக்குன்னா கடிகை சாலை மற்றும் வித்யாசாசனம் என்றும் அழைக்கப்பட்டிருக்கு. ஆசிரியர்களுக்கு நிலங்கள் வழங்கப்பட்டிருக்கு. அவ்வகை நிலங்கள் வந்து சாலபோகம் என்று அழைக்கப்பட்டது. ஸோ ஆசிரியர்களுக்கு வந்து நிலங்களும் வழங்கப்பட்டிருக்கு. அவ்வகை நிலங்களுக்கு வந்து சாலபோகம் என்று அழைக்கப்பட்டிருக்கு. ஸோ பாண்டியர்களுடைய ஆட்சி காலத்தில் காந்தலூர் சாலையில் புகழ்பெற்ற கல்லூரி இருந்திருக்கு. கல்வி மேம்படுத்துவதிலும் மடங்கள் எல்லாம் ஒரு முக்கிய பங்கு வகித்தன. விஜயநகர ஆட்சியின் கீழ் கற்றல் செலுத்துவங்கியது. விஜயநகர ஆட்சியாளர்களின் ஆதரவாலையும் பல கல்வி நிறுவனங்கள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. நாயக்கர்களின் ஆட்சியிலும் ஒரு திண்ணை பள்ளிக்கூடம் வந்து நிறுவப்பட்டிருக்கு. ஸோ யாருடைய காலத்திலனா ஆட்சியிலனா நாயக்கர்களுடைய ஆட்சியில் ஒரு திண்ணை பள்ளிக்கூடமும் நிறுவப்பட்டது. தமிழகத்தில் நவீன கால கல்வி. வீரப்ப நாயக்கர் காலத்தில் மதுரைக்கு வருகை புரிந்த பெர்னார்ட்ஸ் வந்து அங்கு ஒரு தொடக்கப்பள்ளி வந்து நிறுவியிருக்காரு. மராத்திய ஆட்சியாளர் இரண்டாம் சரபோஜி வந்து பண்டைய ஆவணங்களை எல்லாம் சேகரித்தும் அவற்றை தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில் வந்து பாதுகாத்திருக்காரு. ஸோ வீரப்ப நாயக்கர் காலத்தில் மதுரைக்கு வருகை புரிந்தவர் யாருன்னா பெர்னார்ட்ஸ் வந்து அங்கு ஒரு தொடக்கப்பள்ளியை வந்து நிறுவியிருக்காரு. மராத்தி ஆட்சியாளரும் இரண்டாம் சரபோஜி பண்டைய ஆவணங்களை எல்லாம் சேகரித்தும் அவற்றை தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில் வந்து பாதுகாத்து வந்திருக்காரு. அவர் தஞ்சாவூரில் தேவநாகரி எழுத்து முறையிலான அச்சுக்கூடத்தை வந்து அமைத்திருந்தார். ஸோ இது ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். தஞ்சாவூரில் வந்து தேவநாகரி எழுத்து முறையினை, ஸோ எந்த எழுத்துன்னு கேட்கலாம், தேவநாகரி எழுத்து முறையினை அச்சுக்கூடத்தை வந்து அமைத்திருந்தார். பிரதான நாட்டின் உயர்கல்வியின் ஒரு முக்கிய மையமாகவும் விளங்கியது. மதராஸ் மாகாணத்தில் மேற்கத்திய கல்வியை வந்து அறிமுகப்படுத்தியதிலும் மிகப்பெரிய பங்கு வந்து மதராஸ் மாகாண ஆளுநர் சர் தாமஸ் மன்றவி வந்து சாருது. அவர் கல்வி நிலை குறித்தும் அறிய ஒரு புள்ளி விவர கணக்கெடுப்பு நடத்த ஒரு குழுவை நியமிச்சிருக்காரு. மன்றோவின் கல்விக்குழு ஒவ்வொரு மாவட்டத்திலுமே 2 முதன்மை பள்ளிகளை வந்து உருவாக்க பரிந்துரைத்திருக்கு. 1835 ஆண்டில் பார்த்தோம்னா வில்லியம் பெண்டிங் பிரபு மேற்கத்திய கல்வி முறையை வந்து அறிமுகப்படுத்துவதற்கும் ஆதரவாக ஒரு தீர்மானத்தை வந்து நிறைவேற்றினார். ஸோ மேற்கத்திய கல்வி முறையை அறிமுகப்படுத்துவதற்கு ஆதரவாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியவர் யாருன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. ஸோ எத்தனாம் ஆண்டுன்னு கேட்கலாம், 1835 ஆண்டில். 1854 ஆண்டில் சர் சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை மதராஸ் மாகாணத்தில் வந்து பொது வழிகாட்டும் துறையை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஸோ பொது வழிகாட்டும் துறையை ஏற்படுத்தியது யாருன்னா 1854 ஆண்டில் சர் சார்லஸ் வுட் கல்வி அறிக்கையில் வந்து மதராஸ் மாகாணத்தில் ஒரு பொது வழிகாட்டும் துறையை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அனைத்து பள்ளிகளுக்குமே கல்வி மானியமும் வழங்கப்பட்டிருக்கு. 1857 வந்து பார்த்தோம்னா சென்னை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது. ஸோ இது ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். சென்னை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1857 ஆண்டில். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுவே ஆங்கிலேய ஆட்சியின் போது தமிழகத்தில் அமைக்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகம். 1882 ஆண்டில் உள்ளூர் வாரிய சட்டமும் நிறைவேற்றப்பட்டது. ஸோ உள்ளூர் வாரிய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1882. அதன் மூலம்தான் புதிய பள்ளிகளை வந்து திறக்கவும் அரசாங்கத்திடமிருந்து மானியங்கள் எல்லாம் பெறவும் வாரியத்திற்கு வந்து அதிகாரம் வழங்கப்பட்டது. 1938 வந்து வாக்கில் பள்ளிகளில் வந்து ஆங்கில மொழி பாடமும் தவிர அனைத்து பாடங்களுமே தமிழ் மொழியில் வந்து கற்பிக்கப்பட்டிருக்கு. 1929 ஆண்டில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிதம்பரத்தில் வந்து அமைக்கப்பட்டது. இது வந்து உயர்கல்வியின் வளர்ச்சியின் அடுத்த கட்டம்.
ஸோ இது ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன், நோட் பண்ணிக்கோங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிதம்பரத்தில் அமைக்கப்பட்ட ஆண்டு 1929 ஆண்டில். சுதந்திரத்திற்கு பின் தமிழக கல்வி 1964-65 பார்த்தோம்னா இடைநிலை கல்வி அளவில் இலவச கல்வியும் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ இடைநிலை கல்வி அளவில் இலவச கல்வி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டுன்னு கேட்கலாம், 1964-65. 1975 காந்தி கிராமிய கல்லூரியும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. கல்லூரி சென்று படிக்க முடியாதவர்களுக்கான தொலைதூர கல்வி வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ எத்தனாம் ஆண்டுனா 1975 ஆண்டில். ஸோ இது ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். 1956 பார்த்தோம்னா பள்ளிகளில் வந்து மதிய உணவு திட்டமும் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. ஸோ பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1956. ஸோ இது முக்கியம். பின்னர் இது பள்ளிகளில் இடைநிற்றலை தவிர்க்கும் பொருட்டும் 1982 சத்துணவு திட்டமாக வந்து விரிவுபடுத்தப்பட்டது. ஸோ ஃபஸ்ட்டில் 1956 வந்து மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தினாங்க, 1982 வந்து சத்துணவு திட்டமாக விரிவுபடுத்தப்பட்டது. 1986 உருவாக்கப்பட்ட தேசிய கல்விக் கொள்கையும் 1992 வந்து திருத்தி அமைக்கப்பட்டது. ஸோ தேசிய கல்விக் கொள்கை வந்து உருவாக்கப்பட்ட 1986, அது திருத்தி அமைக்கப்பட்ட ஆண்டு பார்த்தோம்னா 1992. ஸோ அதன் பின்னர் தான் சமூகத்தில் மாறிவரும் சூழ்நிலைகளெல்லாம் எதிர்கொள்ள தேவையான பல மாற்றங்கள் வந்து செய்யப்பட்டது. பாடசுருக்கம். கல்வியானது சமூக முன்னேற்றத்தின் அடித்தளமாகவும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இல்லங்கள், கோயில்கள், பாடசாலைகள் மற்றும் குருகுலங்கள் ஆகிய இடங்களில் அப்பகுதிக்கேற்ப கல்வி வழங்கப்பட்டு வந்தது. இஸ்லாமிய கல்வியை அறிமுகப்படுத்தியதன் மூலம் இடைக்காலத்தில் கல்வி ஒரு மாற்றத்தையும் கண்டது. இடைக்காலத்தில் பிற்பகுதியில் வந்து ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வருகை புரிந்தும் ஆங்கில கல்வியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ சுதந்திரத்திற்கு பிறகு 1968 ஆண்டில் முதல் தேசிய கல்விக் கொள்கையானது இந்திய கல்வி வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தியது. சுதந்திரத்திற்கு பிறகு 1968 ஆண்டில் முதல் தேசிய கல்விக் கொள்கையானது இந்திய கல்வி வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தியது. 1964-65 பார்த்தோம்னா இடைநிலை கல்வி அளவில் இலவச கல்வியும் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ இந்த லெசனில் நிறைய இதோடு முடிஞ்சது கம்ப்ளீட் ஆகுது. இந்த லெசனில் நிறைய 1 மார்க்ஸ் வருது, இயர் வருது, நல்லா பார்த்துக்கோங்க.